கைதியாக இருக்கிறாங்க, பல நூறு பேர் இருக்கிறாங்க கைதிகளாக, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய நான் விட்டுருவேன். அவங்க பார்த்தாங்க, அட எத்தனை முஸ்லீம்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, இன்னும் எத்தனையோ வேலைகளை அவங்களை கொண்டு செய்யலாமே. சரி பரவாயில்ல சொல்லுங்க, அது நான் செய்ய முடியும் காரியமாக இருந்தால் நான் செய்கிறேன், இல்லை சின்ன ஒரு விஷயம்தான், பரவாயில்ல சொல்லுங்க. அருதோ அலைக்க அந்த நசர, நீங்கள் நசரானியாக ஆயிடணும், கிறிஸ்டியனாக வந்துருங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னல் மூத்த இளைய அல்ஃப மர்ரத்தின் மிம்மா ததோனி, என்னை எதன்பால் நீங்கள் அழைக்கிறீர்களோ அதை விட ஆயிரம் முறை நான் மூத்தானது எனக்கு விருப்பமாவது. ஒரு முறை சாவது இல்லை, ஆயிரம் முறை நான் இறக்கணும், திரும்ப திரும்ப உயிர் போய் உயிர் போய் வந்து உயிர் போய் வந்து ஆயிரம் முறை நான் இறப்பதும் கூட எனக்கு விருப்பமானது நீர் அழைப்பதை விட. அப்போ அவர் சொன்னார், நான் உங்களை ரொம்ப கண்ணியமாக வச்சுக்கிறேன், ரொம்ப இஸ்ஸத்தாக வச்சுக்கிடுவேன், நீங்கள் இது ஒரு இந்த ஒரு விஷயந்தான், ஆனால் எத்தனை பேருடைய உயிர் பாதுகாப்பு கிடைக்கிறது, பல நூறு வீரர்கள் அவ்வளோ பேர், அவங்களெல்லாம் அந்த என்னுடைய மார்க்கத்துக்கு நான் அழைக்கல, அவங்களாம் அவங்க மார்க்கத்தில் இருக்கட்டும் போகட்டும், அவங்க மதீனாவுக்கே போகட்டும், அவங்களுடைய ஊர்களுக்கு போகட்டும், வேற காரியங்களை செய்யட்டும், மீண்டும் படை திரட்டி வந்து என்னையே எதிர்க்கட்டும், அதெல்லாம் நான் அனுமதிக்கிறேன், ஆனால் நீங்கள் மட்டும் வாங்க, இதனால் இவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, இதைத்தான் திரும்பவும் நீ சொல்கிறாய், திரும்பவும் அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். சரி வேறு ஒன்றும் இல்லை, இன்னொரு வாய்ப்பை நான் உங்களுக்கு தர்றேன், என்னுடைய சுல்தானத், என்னுடைய அரசாட்சியில் பாதியை உங்களுக்கு நான் தர்றேன். ரோம பேரரசு விருந்த பேரரசு, அதில் பாதி அமெரிக்காவில் பாதியை தரண்ட எப்படி இருக்கும், அதை பாதியை நான் தருகிறேன் என்று அவங்க சொன்ன போது அவன் சொன்னாங்க, ஆசைகளுக்கு உட்பட்டவர்களல்ல நாங்கள், கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பக்குவப்படுத்த இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், அவங்களால் பக்குவப்படுத்தப்பட்ட இதயம் எங்களுக்கு, அதனால் இந்த ஆசையெல்லாம் எங்களுக்கு அதை விட ரொம்ப தூரமானது, நீ எதை சொன்னாலும் சரி, முழு சுல்தானத்தையே என்று தந்தாலும் சரி தான், அதெல்லாம் நாங்கள் ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் கலிமத்துல் ஒலியா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறோம், அதுதான் எங்களுடைய நோக்கமே அன்றி வேறு எதற்கும் நாங்கள் பணிய மாட்டோம் என்று சொன்னதும், கொஞ்சம் யோசிக்கங்க, இல்லைன்னா நான் வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும், அதை கெஞ்சி பார்க்கறது, இல்லைன்னா அதட்டி பார்க்கறது, இயல்பாக எல்லா இடத்துல அது இருக்கும் இல்லையா, அரசுகள் அதை மாதிரி கெஞ்சி பார்த்தா நடக்கவில்லை, அதட்டி பார்க்க ஆரம்பித்தார். திரும்ப திரும்ப அதட்ட ஆரம்பித்ததும், நீ அதட்டினாலும் சரி அணைத்தாலும் சரி எங்களுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும், முடிஞ்சது, சரி கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க, உள்ளே இருக்கட்டும், கைதிகாக இருக்கட்டும்னு வச்சாங்க. ரெண்டு மூணு நாள் திருப்பி திருப்பி கேட்கப்பட்டது, திரும்ப திரும்ப இதான் பதில், கருத்தில் வழி இல்லை அப்படிங்கிறது தெரிந்ததற்கு பிறகு இன்னும் ஒரே ஒரு முயற்சி நாம் செய்வோம் என்று அந்த முயற்சிக்கு அவர் ஏற்பாடு செய்கிறார். என்ன முயற்சி செய்யுமா, அவர்களோடு சீன அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு தஆலா அவர்களோடு இன்னும் இரண்டு சஹாபிகள் அல்லது தாபியங்கள் முஸ்லீம்கள் இவர்களையும் அழைத்து வரப்படுகிற ஒரு நாள் காலை பொழுதில் அழைத்து வரப்படுகிறது. அரசபைக்கல்ல ஒரு பகுதிக்கு வீரர்கள் அழைச்சிட்டு வர்றாங்க, அமைச்சர்களும் நிற்கிறாங்க, அங்கே பெரிய அடுப்பு மூட்டப்பட்டு அந்த அடுப்பில் பெரிய தேக்ஷா பெரிய சட்டி பெரும் சட்டி இருக்கிறது, ரொம்ப பெரிய சட்டி, அதில் எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கு, ஜெயித்து கொதித்து கொண்டிருக்குது, கப கப கபன்னு கொதிக்குது. இப்போ சொன்னாங்க அந்த வீரர்கள் அமைச்சரில் ஒரு ஆள் வந்து கேட்குறார், உங்கள் மூணு பேருக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில் வந்துடுறோம், மூணு பேருமே இஸ்லாத்தை விட்டு வெளியில் வரணும், தனசர நசரானியா நீங்கள் ஆயிடணும், ஆக இல்லைன்னு சொன்னால், ஆனால் நீங்கள் அப்படி ஆயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் விடுதலை செஞ்சிருவோம், உங்களுக்கு இந்த நாட்டில் பெரும் பங்கு தருவோம், செல்வத்தை தருவோம், நீங்கள் விரும்பிய பெண்களை தருவோம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தரப்படும், ஆனால் மறுத்தால் இந்த சட்டியில் தூக்கி உங்களை போட்டுருவோம், கொதிக்கும் எண்ணெயிலே உங்களை நான் முக்கிடுவோம், அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தர் முதலாவது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா மூணாவது ஆளாக நிற்க வச்சிருக்கு, முதலாவது ஒரு ஆள்கிட்ட கேட்கப்படுது, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஷஹீதாகிறதையே எங்களுக்கு பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம், மூத்த எங்களுக்கு பாக்கியமாக நாங்கள் கருதிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ என்ன சொன்னாலும் சரி தான், ஒரு காலம் நாங்கள் மாற மாட்டோம், ஒருபோதும் நாங்கள் மாறப்போவது இல்லை என்று சொன்னதும், அப்படியா நாங்கள் உங்களை பயமுறுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, நீ பயமுறுத்தினாலும் சரி சும்மா நடித்தாலும் சரி உண்மையே செய்தாலும் சரி எங்களுக்கு விருப்பம் ஷஹீதாகுவது தான், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் கூலிப்படைகள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதும், இதற்கு மேலே நமக்கு பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லை தூக்குங்க என்று அப்படியே தூக்கி கொதிக்கும் கொப்பரைகளை தூக்கி போடப்பட்டது ஒரு முஸ்லீமை.
கொஞ்ச நேரத்தில் அந்த உடலெல்லாம் பீந்து பீந்து இரத்தமும் சதை துண்டும் எலும்புமாக மிதக்குது மேலே. இந்த ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ரெண்டு தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அப்படியே மிதக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, பார்த்துட்டிங்களா, இதுதான் உங்களுக்கும் நடக்கும். இப்போ என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சுருக்கிறாங்க அந்த தோழர்கள், கொதிக்கிற எண்ணில். சரி, அவங்களே தூக்கி போடப்பட்டது, இந்த அதை கண்கூடாக பார்க்குறாங்க இந்த ரெண்டு பேரும். அடுத்து நமக்கு இந்த நிலை தான் என்று வந்தால் நம்ம என்ன நிலையிருப்போம், என்ன நிலைக்கு நாம் வருவோம்? இன்றைக்கி என்ன நிலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது? காசுக்காக வேண்டி எதையும் எப்படியும் பேசுகிறதுலாம் இன்றைக்கி நடக்குதா இல்லையா? ஈமானை விற்கிறது நடக்குது. அவன் பிரச்சனை வெளியில் வந்ததுக்கு பிறகு இவனை பற்றி காரி துப்புறான். ஒன்றா தான் இருந்து எல்லா அட்டகாசமும் செஞ்சுக்கிறான். எல்லாம் ஒன்றா உட்காந்து அவ்வளோ அட்டகாசங்களும் செய்ததற்கு பிறகு அவன் இப்போ காசு பிரச்சனையில் அந்த டிவி, இந்த டிவி, வின் டிவி, கண் டிவி, வீண் டிவி, எல்லா இதுலேயும் பிரச்சனை வந்ததற்கு பிறகு வெளியில் வந்து விட்டால் என்ன நடக்கிறது? அவனை பற்றி காரி உமிழ்றது, அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லி. நீங்கள் சேர்ந்து தானே உட்காந்துருந்தா, அது வரைக்கும் என்ன, உனக்கு அவ்வளவும் தெரிஞ்சு தானே இருக்குது. ஆக பக்காவாக நமக்கு தெரிகிறது வழிகட்டியில் அவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநியாயம் இங்கே நடந்திருக்கிறது. அவர்களுடைய உடல் சின்ன பின்னமாகி எலும்பும் சதையும் இரத்த துண்டுகளும் மிதந்து கொண்டிருக்கிறது. அப்படி கண்கூடாக பார்க்குறாங்க அந்த ரெண்டு தோழர்களும். அடுத்தவட்ட கேட்கப்படுது, என்ன சொல்கிற நீ? அவர் சொன்னார், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நான் சொன்னக்கூடிய அந்த பேச்சில் எந்த மாற்றமும் இல்லை. திரும்ப திரும்ப நீங்கள் என்ன வலியுறுத்துறதை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் நான் சொல்ல போகிறேன், ஒரு போதும் நாங்கள் அந்த எங்களுடைய பாதையிலிருந்து வழி தவறப்போவது இல்லை, ஒரு ஸ்டெப்பை கூட நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம். நாங்கள் மௌத்த பயந்தவர்கள் அல்ல, இது போன்ற ஷஹாதத்து என்ற மௌத்தை விரும்பியவர்கள். அந்த விருப்பம் எங்களுடைய இதயத்திலே ஊட்டப்பட்டிருக்கிறது. இதைத்தானே நாங்கள் விரும்புகிறோம், இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லும்பொழுது உங்களினுடைய எந்த ஆசை வார்த்தைகளும் எங்களுடைய இதயத்தை மாற்ற முடியாது என்று சொன்ன, தூக்கி போடுங்க என்று ரெண்டாவது நபரையும் தூக்கி போடப்பட்டது. அப்படியே பிச்சு துண்டு துண்டாக உறுப்புகள் கலந்து சிதைந்து அப்படியே மிதக்குது. சின் அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்களிலிருந்து அப்படியே நீர் வடியுது. அப்படியே கலங்கி அழுகிறான். இவன் பார்த்தா, ஆஹா, ஆள் பயந்துட்டாரு, அழுதுட்டார், செய்தி மன்னருக்கு சொல்லப்பட்டது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, இப்போவும் நம்ம சொன்னப்ப அரசாங்கத்தில் பாதியை கூப்பிடும், ஆளை கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு, இப்போவாவது நீ உணர்ந்தியப்பா, உன் உயிர் போகிறதுக்கு முன்னையாவது உயிர் உணர்ந்துட்டல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பாக்கியம். சரி சொல்லு, இப்போ உனக்கு என்னுடைய பகுதியில் அந்த பகுதி வேணுமா, இந்த பகுதி வேணுமா, உனக்கு என்ன வேணும், என்னுடைய உன்னுடைய ஆட்சியில் இனி எப்படி ஆட்சி செய்ய போகிறா, உனக்கு எதெல்லாம் வேணும் சொல், எந்தெந்த மாநிலங்கள் வேணும் அதெல்லாம் தரு. இப்போ சொன்னாங்க, நான் எங்கே ஆட்சியை கேட்டேன், நான் அழுதியே, அழுதால் அதுக்கு ஆட்சி கேட்குறேன்னு அர்த்தமா, பயம்ல அர்த்தமா, இப்போ எதுக்கு அழுதா? ரெண்டு விஷயத்துக்காக நான் அழுதேன். என்ன? ஒன்று, ஷஹாதத், உயிர் தியாகம் செய்து அல்லாஹ் ஷஹீத் என்று சொல்கிறான் அல்லவா, அதை அடைவதில் என்னை விட அந்த ரெண்டு பேரும் முந்திட்டாங்கடா, நான் பிந்திட்டேனேன்னு அழுதுறேன், நான் பிந்திட்டேனேன்னு அழுகிறேன். அப்படியே திகைச்சு போயிருக்கிறான். சரி, இன்னொன்று, நான் தூக்கி போட்டால் அதோட என்னுடைய உயிர் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் எனக்கு அருள் இருக்கக்கூடிய ஞாமத்துக்கள், அவன் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய கிருபை, எல்லாவற்றுக்கு மேலாக ஈமானை தந்திருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தை பிடித்து அவர்களை பார்க்கும் பாக்கியத்தை நான் தந்தான், இந்த ஞாபத்துக்கு நான் ஒரு தடவை தான் உயிர் கொடுக்கறதா? அல்லாஹ் எனக்கு இந்த என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய முடியின் எண்ணிக்கை அளவிற்கு உயிரை தந்திருந்தால் அத்துணை உயிரையும் நான் அவனுக்காக தியாகம் செய்வேனே, அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று அழுகிறேன். அப்படியே அதிர்ந்து போயிருக்கிறான். என்ன மனுஷங்கடா இவங்க, இப்படி இல்லாமல் இருப்பார்கள் மனிதர்கள் என்று. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு மன்னர் சொன்னார், இப்படிப்பட்ட உறுதியானவர்களை எங்களால் அசைக்க முடியாது, இவ்வளோ உறுதி இருந்தால் ஒரு காலத்தில் இந்த ரோமையும் நீங்கள் ஆளுவீர்கள், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஆளுவீங்க, உங்களை போல மற்றவங்களும் இருந்தால். இதற்கு மேலே உன்னுடைய இதயத்தை மாற்றும் சக்தி எனக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. சரி, இனி நான் உன்னையும் விடுதலை செய்கிறேன், உன்னோடு மீதி இருக்கக்கூடியவர்களை நான் என்ன செய்கிறேன், விடுதலை செய்கிறேன். ஆனால் இப்போவும் ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறேன், நீ பயப்படுற நிபந்தனை இல்லை, நீ பயப்படக்கூடிய நிபந்தனை அல்ல, ஒரே ஒரு நிபந்தனை நான் வைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, தூய்மையான வீரம், தூய்மையான எண்ணம், பரிசுத்தமான வாழ்வு, இவைகளையே வாழ்க்கையாக கொண்டிருக்கக்கூடிய உங்களிடமிருந்து ஒரே ஒரு ஆசை, அந்த ஒரு ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும், வச்சா எல்லாரையும் நான் விடுதலை செய்கிறேன். என்ன சொல்லுங்கள்,
என்னுடைய கிரீடத்தை நான் கலத்திடுறேன், என் தலையில் நீங்கள் முத்தமிடணும், உங்களுடைய முத்தம் என் தலையில் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தூய வீரன், ஆற்றல் மிகுந்த பரிசுத்தமான மனிதனை நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்விலே சந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான மனிதனுடைய முத்தத்தை நான் என் தலையிலே சுமக்கிறேன் என்ற பெருமை எனக்கு வேணும். வரலாற்றில் அதை பதியட்டும். அந்த ஒன்றை எனக்கு நீ செஞ்சிட்டா நான் உன்னை விட்டுறேன். அப்துல்லா இப்போ உதாஃப யோசிக்கிறாங்க, அதுவும் இன்னும் அதா இல்லை, அட இவன் ஒரு அல்லாட எதிரி, இவன் தலையில் முத்தமிட சொல்கிறான். இப்போ மார்க்கத்தில் அது தடையும் இல்லை, பொதுவான ஒரு விஷயம், முத்தமிடுறது தானே, யாரையும் நம்ம முத்தமிடலாம், ஒரு அன்புக்காக, ஒரு மரியாதைக்காக கேட்குறான். அதன் மூலமாக எத்தனையோ முஸ்லீம்கள் விடுதலையாகிறார்கள், அந்த பாக்கியம் கிடைக்குது. இப்போ இதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் சக்கு சங்கடம் இருந்தாலும் கூட சரி பரவாயில்ல, இதனால் பல முஸ்லீம்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது என்று இருக்கிறது, அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவன் வேறு விவகாரமாக ஒன்றும் சொல்லலை, எல்லாம் இறங்கி வந்துட்டான், ஒரு முத்தத்தை தானே தலையில் கேட்குறான், சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு போய் நேராக தலையில் முத்தமிட்டாங்க. அவன் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் மரியாதையோடு அனுப்பி வச்சிட்டான், ரொம்ப கண்ணியப்படுத்தி அனுப்பி வச்சான் மன்னன். ஆனால் அவங்களோட கல்பில் லேசான ஒரு உறுத்தல், நம்ம செய்தது தப்பாக இருக்குமோ அப்படிங்கிறது வசத்தில் லேசாக வந்தது. நேராக புறப்பட்டு வந்தாங்க, அமீர் மதீனா ஷெரீஃபுக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய சஹாபிகள் கூடியிருக்கிறாங்க. அமீர் மோமினின் ஹலீஃபத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹலீஃபா சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்து எல்லோரும் வந்தவொடனே வரவேற்று மரியாதை செய்யப்படுகிறது. எல்லாம் முடிஞ்சதும் ஒரு சங்கடத்தில் நான் வந்திருக்கிறேன், அதை உங்கள்கிட்ட சொல்லணும், நான் செய்தது தவறாக இருக்குமே ஆனால் அதுக்குண்டான தண்டனையை நான் பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன். அப்துல்லா இப்னு உதாஃப சொல்கிறேன், நான் செஞ்சது தவறாக இருந்தால் அமீர் மோமினின் நீங்கள் தர்ற தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி என்ன நடந்தது சொல்லுங்கள். இப்படி இப்படி நடந்தது, அவனுடைய தலையில் முத்தமிட சொன்னான், ஒரு முத்தமிட்டேன், இதனால் காரணத்தினால் இவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது, தோழர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது என்ற அடிப்படையிலே நான் முத்தமிட்டேன், வேற ஒன்றும் என்னுடைய கல்பில் இல்லை, சரி அப்படின்னு இதைத்தானே கேட்குறான் என்று முத்தமிட்டு விட்டு வந்தேன். ஆனாலும் என்னுடைய கல்பிலே ஒரு ஊசலாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, நான் செய்தது பிழையா தவறா சரியா என்றெல்லாம் என்னுடைய கல்பிலே அந்த ஊசலாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தாங்க என்ன பதில் சொல்கிறீங்க, அல்லது என்ன தண்டனைத்தை தான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி நான் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்கன்னா உங்கள் தலையில் இருக்கிற தலப்பாவை முதல்ல கலட்டுங்கண்ணா, உங்கள் தலையில் இருக்கிற தலப்பாவை கலட்டுங்கண்ணா. உங்கள் தலப்பாவை கலட்டிட்டாங்க. அங்கே இருக்கிற சஹாபிகள்லாம் பார்த்து சொன்னாங்க, தாபியன்களை பார்த்து சொன்னாங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர் செய்த காரியம் என்னங்கிறத சொன்னார், விளங்கினீங்க தானே. ஆமாம், ஹக்குன் அலைக்கும், இப்போது உங்கள் எல்லாரின் மீதும் கடமை, என் மீதும் தான், நம் எல்லோரின் மீதும் இப்போது கடமை, நாம் எல்லோரும் அவருடைய தலையை முத்தமிடுவது நம் மீது கடமை என்று நான் ஆரம்பித்து வைக்கிறேன் என்று சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முத்தமிட, அங்கிருந்த அத்துணை சஹாபிகளும் தாபியன்களும் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு தன்னுடைய தலையை முத்தமிட்ட வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய அரசாக இருந்தாலும் சரி, அரசா அது அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, அது வல்லரசாக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அதையெல்லாம் தாண்டிய ஒரு வல்லரசு, அதையெல்லாம் தாண்டிய ஒரு பேரரசு அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்சமும் அந்த பயமும் அந்த சிந்தனையும் அந்த சஹாபிகளினுடைய இதயத்தில் இருந்ததின் காரணத்தினால் அவர்களினுடைய செயல்பாடுகள் அவர்களிலிருந்து வெளிப்பட்ட அத்துணை வெளிப்பாடும் பரிசுத்தமானதாகவே இருந்திருக்கிறது. அல்லாவுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் விருப்பமானதாகவே பொருத்தமானதாகவே இருந்திருக்கிறது. அத்தகைய பெருமக்களை நாம் நெஞ்சம் நிறைந்து நேசிக்க வேண்டும். இங்கே இரண்டு சஹாபிகளினுடைய வரலாற்று குறிப்பை சொல்வேன் என்று சொன்னேன், ஆனால் நேரம் ஒரு சஹாபியினுடைய வரலாற்று குறிப்பை மாத்திரமே சொல்வதற்கு அனுமதித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் அதை நாம் தொடர்வோம். நாளை செய்தன அலி ரதி அல்லாஹு தாலானு அவர்களுடைய நினைவு தினமாக இருப்பதால் அவர்களை குறித்த செய்திகளை நாம் பேச வேண்டியதிருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லா. ஆக சங்கையான பெருமக்களே, இத்தகைய சஹாபிகளை பின்பற்றுபவர்களுக்கு அல்லாவினுடைய பொருத்தம் இருக்கிறது என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான். முசாபிகூனல் அவ்வலூன மேல் முஹாஜிரீன உல் அன்சாரி உல்லதி நத்தபவும் பெஹ்சான் ரழியல்லாஹு அன்ஹும். என்னுடைய பொருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது, யாரெல்லாம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு. அத்தகைய தூய நேய சஹாபிகளை நாம் பின்பற்றி வாழ்வோமாக. அதற்கான தௌஃபீக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
وهاب يا تواب تب على المؤمن صل سلم على شفيع المذنبين والمعذبين سيد المرسلين وارض عنا به أجمعين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع مذنبين وارض عن والدين سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين يا وهاب يا تواب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارض عن مولدي سيد المرسلين وارض على آله وصحبه أجمعين يا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على شعيب الطول المختار وارض عن مولاه سيد عبد شكور الأخيار وارض عن نبي في الدارين مع الأبرار صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على يا ربي صلي وسلم.